Hi everyone, welcome to Aptitude Tricks by Deepika. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸோட லெசன் 5. இந்த சாப்டர்ல நம்ம கொஞ்சம் ஷார்ட்கட் மெத்தட்ஸும் அதை எப்படி ஈஸியா சால்வ் பண்றது, ஆக்சுவல் மெத்தட்ஸை விட எப்படி ஈஸியா சால்வ் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல ஒரு சம் எடுத்திருக்கேன். பை செல்லிங் 144 ஹென்ஸ், மகேஷ் சஃபர்ஸ் அ லாஸ் ஈக்குவல் டு தி செல்லிங் பிரைஸ் ஆஃப் 6 ஹென்ஸ். ஃபைண்ட் திஸ் லாஸ் பெர்சன்டேஜ். இந்த மாதிரி சம் வந்தா இதுக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்கு. அதாவது மகேஷ் வந்து 144 கோழி விற்கிறான். அப்படி விற்கும் போது அவனுக்கு 6 ஹென்னோட செல்லிங் பிரைஸ் வந்து லாஸ் ஆயிடுது. அப்படின்னா அவனோட லாஸ் பெர்சன்டேஜ் என்ன? இந்த மாதிரி ப்ராப்ளம்க்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் மெத்தட். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வரும்போது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடுங்க. 144 + 6 = 150. இதை நீங்க காஸ்ட் பிரைஸா அசியூம் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய காஸ்ட் பிரைஸா அசியூம் பண்ணிக்கோங்க. ஷார்ட்கட்ல இப்ப நமக்கு என்ன வேணும்? லாஸ் பெர்சன்டேஜ் வேணும். லாஸ் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா? லாஸ் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டூ 100. இங்க லாஸ்ன்றது என்ன? 6 ஹென்ஸோட தான் லாஸ். சோ இந்த நம்பர் 6 டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் என்ன அசியூம் பண்ணிக்கோம்? 150 இன்டூ 100. 0 கேன்சல் ஆயிடும். 2 times 3 times and 4% அவனுக்கு லாஸ். இன்னொரு தடவை சொல்றேன், இந்த மாதிரி சம் வந்துச்சு லாஸ் பெர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ரெண்டு செல்லிங்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. 144 + 6 = 150. இதை காஸ்ட் பிரைஸா அசியூம் பண்ணிக்கோங்க. இப்ப லாஸ் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா? லாஸ் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டூ 100. லாஸ்ன்றது 6. சோ 6 டிவைடட் பை 150 இன்டூ 100 சால்வ் பண்ண 4%. இதுதான் நம்மளுடைய லாஸ் பெர்சன்டேஜ். சோ இதே மாதிரி அங்க இன்னொரு சம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, பை செல்லிங் 100 பென்சில்ஸ் அ ஷாப் கீப்பர் கெயின் த செல்லிங் பிரைஸ் ஆஃப் 20 பென்சில்ஸ். இது லாஸ், அது கெயின். லாஸ் வந்து ஆட் பண்ணும், கெயின் வந்து சப்ராக்ட் பண்ணணும். அவ்வளவுதான் சிம்பிள். லாஸ்னா ஆட் பண்ணணும், கெயின்னா சப்ராக்ட் பண்ணணும். இதுதான் கான்செப்ட். சோ சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 100 - 20 அப்ப 80. சோ இததான் நான் சிபியா காஸ்ட் பிரைஸா அசியூம் பண்ணிக்கிறேன். இப்ப கெயின் பெர்சன்டேஜ், கெயின் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா? கெயின் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டூ 100. என்னுடைய கெயின் என்னது? 20 பென்சில்ஸ் தான் கெயின். ஸோ 20 டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் என்ன? 80 இன்டூ 100. 4 10 2 5. ஸோ 25% கெயின் அப்படின்றது தான் என்னுடைய ஆன்சர். இன்னொருத்தர் சொல்றேன், இது லாஸ் அப்படின்னும் போது நம்ம ஆட் பண்ணும், கெயின்னா சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 100 - 20 = 80. கெயின் பெர்சன்டேஜ்னா என்ன ஃபார்முலா? கெயின் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டூ 100. ஸோ கெயின் அப்படின்றது என்னுடைய 20. ஸோ 20 டிவைடட் பை 18 இன்டூ 100 சால்வ் பண்ணோம்னா 25% தான் என்னுடைய கெயின். இதுதான் நம்மளுடைய ஆன்சர். இது நம்மளுடைய அடுத்த சம். An article passing through two hands, ஒரு பொருள் ரெண்டு கை மாதிரி விற்பனைக்கு வருது. அப்படி வரும்போது ஒட்டுமொத்தமா 38% ப்ராஃபிட் ஒரிஜினல் காஸ்ட்ல இருந்து. ஒருவேளை ஃபர்ஸ்ட் டீலர் 20% ப்ராஃபிட் வச்சு வித்திருந்தார்னா செகண்ட் டீலருக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும் அப்படின்றது தான் க்வெஸ்டின். ஸோ இங்க க்வெஸ்டின் என்ன அப்படின்போது, செகண்ட் டீலர் இவ்வளவு பெர்சன்டேஜ் அப்படின்போது நீங்க ஈஸியா சொல்லிடலாம். 38 - 20 வந்து 12 - 18% அப்படின்னு சொல்லி நீங்க ஈஸியா சொல்லிடலாம். ஸோ இப்போ நமக்கு 38 - 20 = 18% வந்து செகண்ட் டீலருக்கு ப்ராஃபிட். அவங்க என்ன கேட்கறாங்க அப்படின்னா ஒட்டு ப்ராஃபிட்டோட அமௌண்ட் கேட்கறாங்க. அப்ப ப்ராஃபிட்டோட அமௌண்ட் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா? ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டூ 100. இங்க என்னோட ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் அப்படின்றது 18 divided by cost price என்ன எப்படி என்னன்னு நான் சொல்றேன், into 100. இப்ப இந்த காஸ்ட் பிரைஸ் நான் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு பொருளோட விலை 100 ரூபான்றது அசியூம் பண்ணிக்கோங்க. எப்போதும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல அசம்ஷன் வந்து 100 இருக்கணும். 100 இருந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதோ லெஸ் பண்ணிக்கிறதோ இருக்கலாம். ஸோ ஒரு பொருளோட விலையை நான் 100 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் டீலர் அதை 20% ப்ராஃபிட்ல விற்கிறாரு. 20% போது 20 ரூபாய் ஆட் பண்ணா 120 ரூபீஸ்க்கு செகண்ட் டீலர் வாங்கியிருக்காங்க அப்படின்ற அமௌண்ட் கணக்கு. ஸோ அப்போ இதை தான் நான் என்னுடைய காஸ்ட் ப்ரைஸாக எடுத்துக்கணும். புரிஞ்சா? ஸோ அப்போ தான் காஸ்ட் ப்ரைஸ் 120 சால்வ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க.
5, 6, 3. 15 rupees வந்து profit கிடைக்கும் செகண்ட் டீலருக்கு. இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்றேன், இந்த ஆர்டிகல் வந்து ரெண்டு கை மாதிரி விற்பனைக்கு வருது. அப்படி வரும்போது ஒட்டு மொத்தமா 38% ப்ராஃபிட் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் டீலர் 20% ப்ராஃபிட்ல விற்கிறாரு அப்படின்னா செகண்ட் டீலருக்கு எவ்வளவு ப்ராஃபிட் அமௌண்ட் கிடைச்சிருக்கும்னு கேக்குறாங்க. செகண்ட் டீலருக்கு எவ்வளவு ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் அப்படின்னு கேட்கும் போது ஈஸியா நம்ம சொல்லிடலாம், 38 - 20 18% ப்ராஃபிட்னு. ஆனா நம்ம அமௌண்ட் கேக்குறாங்க. சோ அப்ப அமௌண்ட் அப்படிங்கும் போது ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டு 100 தான் ஃபார்முலா. ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் அப்படின்றது எனக்கு 18. சோ 18 டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் என்ன அப்படின்னா, நம்மளுடைய எப்போதும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல அசம்ஷனோட காஸ்ட் பிரைஸ் 100 தான் இருக்கும். கெயின் போது அதுல இருந்து ஆட் பண்ணுவோம், லாஸ் போது அதுல இருந்து சப்ராக்ட் பண்ணுவோம். சோ இப்ப 100 அப்படின்னு எடுத்துக்கிறேன், அத ஃபர்ஸ்ட் டீலர் 20% ப்ராஃபிட்ல தான் செகண்ட் டீலருக்கு விற்கிறாரு. சோ அப்ப 20% ப்ராஃபிட் அப்படிங்கும்போது 20 ரூபா, அப்ப 120ன்றதுதான் என்னுடைய காஸ்ட் பிரைஸ். சோ 120 இங்க ஆட் பண்ணிடுறேன். சோ 18 டிவைடட் பை 120 இன்டு 100 சால்வ் பண்ணா 15 ருபீஸ் ப்ராஃபிட் அப்படின்றதுதான் என்னுடைய ஆன்சர். இது நம்மளுடைய அடுத்த சம். அ ட்ரேடர் மார்க் இஸ் குட் அட் 20% அபவ் த காஸ்ட் பிரைஸ். நம்ம காஸ்ட் பிரைஸ் என்னன்னு எடுப்போம், 100 எடுப்போம். அதை விட 20% அதிகமா வச்சிருக்கிறாரு. அப்ப 20% போது 20 ரூபா அப்படின்னா 120 ரூபா அப்படின்றதுதான் கணக்கு. அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹி சோல்ட் ஹாஃப் ஆஃப் த ஸ்டாக் அட் மார்க்டு பிரைஸ். இதுல பாதிய வித்த வாங்கின மார்க் பண்ண விலையே குடுக்கறாரு. அப்ப பாதி அப்படிங்கிறது 120ல பாதி 60. இதுல எந்த கரெக்ஷன்ஸும் கிடையாது, ஏன்னா இதுல வந்து அவர் எந்த டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணல. சோ இந்த 60 அப்படியே இருக்கலாம். அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னா, 1/4 அட் டிஸ்கவுண்ட் ஆஃப் 20%, அதுல இது நாலுல ஒரு பாகம் அப்படின் போது 30. சோ 120 டிவைடட் பை 4 அப்படின்னா 30. சோ 30 இதுல என்ன பண்றாரு அப்படின்னா 20% டிஸ்கவுண்ட் கொடுக்கறாரு. இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, 30% அப்படின்றது 100, அப்ப 10 எவ்வளோ அப்படின்னா 3, அப்ப 20 எவ்வளோ இன்டூ 2னா 6. சோ 6 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுக்கறாரு. டிஸ்கவுண்ட் சோ சப்ராக்ட் தான் பண்ணணும், சப்ராக்ட் பண்ணும்போது 24 வரும். ஓகேவா? அடுத்து மீதி இருக்கிறது, மிச்சம் இருக்கிறது, அந்த ரெஸ்ட் அப்படின்னா மிச்சம் இருக்கிறது. 60 + 30 = 90 போயிடுச்சு. 120 - 90 போச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ? 30. சோ இந்த 30ல அவர் எவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுக்கறாரு அப்படின்னா 40% டிஸ்கவுண்ட் கொடுக்கறாரு. சோ 30லன்றது 100% அப்படின்னா 10% எவ்வளவு? 3 ரூபாய். அப்ப 40%னா இன்டு 4 ஆல பண்ணணும், அப்பதான் இங்க 40 கிடைக்கும். அப்ப இங்கேயும் 4 ஆல பண்ணும்போது 12. சோ 12 ரூபாய். அப்ப டிஸ்கவுண்ட் அப்படின்றதால சப்ராக்ட் பண்றோம், பேலன்ஸ் 18 ரூபாய் கிடைக்கும். ஃபைண்ட் ஹிஸ் கெயின் பெர்சன்டேஜ். இது கெயின்னு சொல்லியிருக்காங்க. இது கெயின் கரெக்டா நம்ம சால்வ் பண்ணிருக்கோமா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த மூணு வேல்யூமே ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா 60 + 24 + 18 ஆட் பண்ணா 102. நம்ம காஸ்ட் பிரைஸ் விட அதிகமா இருக்கு. காஸ்ட் பிரைஸ் 100. சோ 100 விட அதிகமா இருக்கு. சோ கண்டிப்பா கெயின் தான். கெயின்ன்றது எவ்வளோன்னு கேக்குறாங்க. அப்ப கெயின்னா என்ன? 102 - 100, 2%ன்றதுதான் நம்மளுடைய கெயின் வேல்யூ. இந்த சம்மை இன்னொரு தடவை சொல்றேன், ஒரு ட்ரேடரை வந்து குட்ஸை விட குட்ஸ்க்கு வந்து 20% அபவ் த காஸ்ட் பிரைஸ் மார்க் பண்றாரு. நம்மளோட காஸ்ட் பிரைஸ் அட் அசம்ஷன் 100. சோ 100 + 20 = 120. இது முடிஞ்சிச்சு. இப்ப இதை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, இதுல பாதி ஸ்டாக்க மார்க் பிரைஸ்க்கு வித்துறாரு. பாதி ஸ்டாக்னும் போது 120 / 2 = 60. சோ 60 இதை வாங்கின விலைக்கு வித்துறாரு. அதுல இதுல எந்த டிஸ்கவுண்ட்டும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அடுத்தது வாங்க, இதுல 1/4 20% டிஸ்கவுண்ட்க்கு விற்கிறாரு. 1/4 அப்படின்னா 120 / 4, 4 30. சோ 30 இதுக்கு 20% டிஸ்கவுண்ட். இந்த டிஸ்கவுண்ட் அமௌண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, 30ன்றத 100 வச்சுக்கணும். அப்ப 10ன்றத எப்படி கண்டுபிடிப்போம், 0 கேன்சல் ஆயிடும். 10ன்றது 30 அப்படின்னா 20 எவ்வளவா இருக்கும், 6 இருக்கும். சோ அந்த 6 டிஸ்கவுண்ட் அப்படின்றதுனால சப்ராக்ட் பண்றோம், 24. ரெஸ்ட்னா என்ன, 60 + 30 = 90 போயிடுச்சு. 120 - 90 போச்சுன்னா பேலன்ஸ் 30. இதுல 40% டிஸ்கவுண்ட். சோ இது எப்படி கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி 40%ன்றது 12 ரூபாய். சோ 12 ரூபாய் டிஸ்கவுண்ட்னா சப்ராக்ட் பண்ணணும், சப்ராக்ட் பண்ணும்போது 18. இது மூணுத்தையும் ஆட் பண்ணா மொத்த விலை கிடைச்சிடும். 60 + 24 + 18 வந்து 102.
நூறு ரூபாய்க்கு வாங்கின பொருளை 102 ரூபாய்க்கு அவர் வித்திருக்காரு. 100 ரூபான்றது என்னுடைய காஸ்ட் பிரைஸ், 102 ரூபான்றது என்னோட வித்த விலை, 120 ரூபான்றது மார்க் பிரைஸ். ஓகேவா? சோ இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 2% அப்படின்னு வருது. இதுதான் என்னுடைய கெயின் பர்சன்டேஜ்.